ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு என்ஜும் நலமுடன். வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடற்புழு பிரச்சனையை போக்கும் எளிய வீட்டு மருத்துவம் பற்றி வாருங்கள் பார்ப்போம். நம்முடைய உடலில் பலவிதமான புழுக்கள் தாக்கக்கூடும். அவற்றை நாம் கண்காணித்து அதனை போக்குவதற்கு மருந்துகளை உட்கொள்ள வேண்டும். இல்லாத பட்சத்தில் அவை அதிகரித்து தொடர்ந்து நம் உடல்நல குறைபாட்டினை அதிகரிக்கும். குடலில் ஏற்படுகிற புழுக்களின் தாக்கம் என்பது ஒருவர் வாழும் இடம், உணவு பழக்கம், வயது ஆகியவற்றையெல்லாம் காரணமாக இருக்கிறது. குடலில் புழுக்கள் வந்தால் என்னென்ன அறிகுறிகள் ஏற்படும், அவற்றை தடுக்க என்னென்ன உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலில் அறிகுறிகள் என்னவென்று பார்ப்போம். குடற்புழுக்கள் இருக்கிறது என்பதை சில அறிகுறிகளை வைத்து நாம் உணர்ந்தாலும், முறையான மருத்துவ பரிசோதனை செய்து அதனை உறுதி செய்து கொண்ட பிறகே மேற்கொண்டு சிகிச்சைகளை பெற வேண்டும். அடிவயிற்றில் வலி, வயிற்றுப்போக்கு, வாந்தி, வயிற்றில் கேஸ் தொல்லை, காரணமின்றி எடை குறைவு ஆகியவை ஏற்படும். சில நேரங்களில் மலம் வெளியேறும்போது இரத்தம் வெளியேறும். சிலருக்கு பல மாதங்கள் வரை எந்த அறிகுறியும் தெரியாமலும் இருக்கும். குடலில் புழுக்கள் உருவாவதற்கு சில காரணங்கள் சொல்லப்படுகிறது. நோய் தாக்கிய விலங்குகளை சாப்பிடுவது, அழுக்கு தண்ணீர், சுத்தமில்லாத இடங்களில் வசிப்பது ஆகியவை முக்கிய காரணங்களாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த பிரச்சனை குழந்தைகளுக்கு அதிகமாக ஏற்பட வாய்ப்புண்டு. ஏனென்றால் அவர்கள் மணலில் காலணி கூட அணியாமல் விளையாடுவார்கள். அதைவிட குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைவாக இருக்கும் என்பதால் குழந்தைகளுக்கு ஆபத்து நேர்ந்திடும். உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்ட ஆணையின்படி வளரும் நாடுகளில் 10% மக்கள் குடற்புழு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இப்போது சொன்ன அறிகுறிகள் உங்களுக்கு தெரிந்தாலோ அல்லது அடிக்கடி பயணம் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருப்பவர்கள் மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. மலத்தை பரிசோதிப்பார்கள் அல்லது லேபில் டெஸ்ட் எடுத்து பார்ப்பார்கள். அதிலும் சரியாக தெரியவில்லை எனில் இரத்த பரிசோதனை செய்வார்கள். சிலர் தவிர்க்க முடியாத பட்சத்தில் எக்ஸ்ரே மற்றும் கம்ப்யூட்டர் டெமோகிராஃபி அல்லது மேக்னெட்டிக் ரிசோனன்ஸ் இமேஜிங் மூலமாக துல்லியமாக நோய் பாதிப்பு ஏற்பட்ட இடத்தை கண்டறியலாம். இந்த குடற்புழுக்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டால் உங்களுடைய உணவு பழக்கத்தையும் வாழும் இடத்தின் சுகாதாரத்தையும் மாற்றி அமைக்க வேண்டும். தேங்காய் பால் எடுத்து அடிக்கடி குடியுங்கள். இவை உங்களது குடலில் இருக்கிற புழுக்களை அழித்திடும். தேங்காயில் இருக்கிற ஆன்டி பாராசிட்டிக் துகள்கள் புழுக்களை அழிக்க வல்லது. காலையில் ஒரு ஸ்பூன் துருவிய தேங்காய் எடுத்து சாப்பிடலாம். இது குடல் புழுக்களை அழிக்கும். அடுத்ததாக பூண்டு. உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் பயன்படுத்தப்படுகிற மிக முக்கியமான சமையல் பொருட்களில் பூண்டும் ஒன்று. பூண்டில் அதிகப்படியான சல்ஃபர் இருக்கிறது. அவற்றை உட்கொண்டால் அது ஆன்டி மைக்ரோபியல் மற்றும் ஆன்டி ஃபங்கல் துகள்களாக செயல்படும். புழுக்களையும் அழிக்கவும், அதனால் ஏற்படுத்தப்பட்ட பாதிப்புகளை தவிர்க்கவும் செய்திடும். அடுத்ததாக பப்பாளி. ஆயுர்வேதத்தில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மருந்தாக பப்பாளி இருக்கிறது. பப்பாளி சாரில் லேடக்ஸ் இருக்கிறது. அதோடு பப்பாளியில் பப்பைன் இருக்கிறது. குடற்புழுக்களை அழிப்பதில் இவை முக்கிய பங்காற்றுகிறது. பப்பாளி பழத்தை அடிக்கடி சாப்பிடுங்கள். பப்பாளி ஜூஸும் குடிக்கலாம். அடுத்ததாக பூசணி விதைகள். பூசணி விதைகளில் குக்குர்ஃபிட்டாசின் இருக்கிறது. இவை குடலுக்கு வலுவூட்டும். அதோடு உடலில் தேங்கியிருக்கிற டாக்ஸின்களை அழிக்கும். பூசணி விதைகளை அப்படியே கடித்து சாப்பிடலாம். அப்படி இல்லை என்றால் அதனை பொடியாக்கி தண்ணீரில் கலந்தும் குடிக்கலாம். இது ஜீரண சக்தியையும் அதிகரிக்கும். மாதுளம் பழத்தோல் அல்லது மாதுளம் பழ இலை மற்றும் மரப்பட்டைகளை நாம் பயன்படுத்துவதில்லை. ஆனால் அதிலும் மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கின்றன. இவற்றில் அதிகப்படியான ஃபுனிசின் இருக்கிறது. இதில் டாக்ஸிங் தன்மை அதிகம் கொண்டதாகும். இதை தொடர்ந்து உட்கொண்டால் குடற்புழுக்களை தவிர்க்கலாம். அடுத்ததாக திராட்சை பழத்தில் அமிலத்தன்மை அதிகம். திராட்சை ஜூஸ் குடிக்கலாம். கடைகளில் திராட்சை விதைகளில் தயாரிக்கப்பட்ட சிரப் கிடைக்கிறது. அவற்றையும் வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். ஆயுர்வேத மருந்து கடைகளில் அவை கிடைக்கும். குடற்புழுக்களுக்கு எதிராகவும் அது போராடும். அடுத்ததாக மஞ்சள். அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உடனடி நிவாரணம் அளிக்கும் முதன்மையான பொருள் இந்த மஞ்சள். குடற்புழுக்களை அழிப்பதுடன் அது ஏற்படுத்திய பாதிப்புகளில் இருந்தும் நம்மை காக்க உதவிடுகிறது. பாலில் மஞ்சள் கலந்து குடிக்கலாம். இது சிறந்த கிருமிநாசினியாகவும் செயல்படுகிறது. இது தவிர கிராம்பை பொடி செய்து அவற்றையும் இதில் கலந்து குடிக்கலாம். குடற்புழுக்களை போக்குவதில் அவை முக்கிய பங்காற்றுகிறது. அதோடு பிற்காலத்தில் பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கவும் உதவிடுகிறது.
அடுத்ததாக கேரட். கேரட்டில் பீட்டா கரோட்டின் அதிகம் இருக்கிறது. இவை குடற் புழுக்களை அழிப்பதில் முக்கியமான பங்காற்றுகிறது. இதில் இருக்கும் விட்டமின் ஏ குடலுக்கு வலுவூட்டுகிறது. அதோடு இதிலிருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின் ஏ, விட்டமின் சி மற்றும் ஜிங்க் ஆகியவை உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இதனால் குடற் புழுக்கள் ஏற்படுத்திய பாதிப்புகளிலிருந்து தப்பிக்கலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.